ஐடி பீப்புளில் இருக்க பசங்க நிறைய பணக்காரவங்களை ஃபிலிம் டிவி இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஒரு தேவை, பாப்புலரிட்டி தேவை. நம்மலாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி குக் வித் கோமாளி அது ஃபர்ஸ்ட் சீசனில் பண்ணியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பிக் பாஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ ஸ்டார் விஜயில், அதை விட பல மடங்கு அதிகமாக குக் வித் கோமாளிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணியிருந்தீங்க, பட் குக்கிங்கே அவ்வளோவா தெரியாதுங்கிறீங்க. அப்போ அந்த ரியாலிட்டி ஷோவில் பண்ணுறதெல்லாம் இப்படி சும்மா பண்ணுறாங்களா? தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கான்டினென்டல் ஓரியன்டல் இப்போ வரைக்குமே எனக்கு சத்தியமாக தெரியாது. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ரியாலிட்டி ஷோ நீங்கள் பண்ணாலும் சரி மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் அந்தளவுக்கு இருக்கும். ஜோடி நம்பர் ஒன் பண்ணும்போது எனக்கு ஐ திங்க் என்னோட ஏஜ் 20 நினைக்கிறேன். அப்போ நம்ம 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஜோடி நம்பர் ஒன் பண்ணேன். பாஸ் அந்த மாதிரியான ஷோக்கு உங்களை இன்வைட் பண்ணால் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம உள்ளே போகலாமே அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட நேம் ஸ்பாயில் ஆடுன்ற ஒரு பயம் எனக்கு போரே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா ஐ ட்ரீம். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு நயன்தாராவை. ஸோ அப்படி ஒரு ட்ரீமில் நடந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கூட நயன்தாரா எனக்கு தான் ரொம்ப ஹாப்பி. சாய் சக்தியெல்லாம் டிப்ரெஷனில் இருந்தேன், சாய் சக்தியெல்லாம் சொசைட்டியில் இருந்தேன், சாய் சக்தி சேனலோட ப்ராப்ளம் வெளியே கொண்டு வந்தேன். ஸோ அதனால நான் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், நான் யாருக்காகவும் மறைக்கவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். அந்த டைமில் வந்து எதனால அவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்க? அந்த சேனல் இஷ்யூஸ், ஆஃபர்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி விஷயங்கள்னால மட்டுமே அவ்வளோ தூரம் ஒரு டிசிஷன் எடுக்க? எனக்கு அப்போ இன்கம் வைஸ் எனக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. சபர்ணாவை எடுத்துக்கோங்க, சாய் பிரசாந்த் எடுத்துக்கோங்க, சித்ராவை எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஒரு போல்டா இருந்தவங்க தான், எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தவங்க. எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. மேரேஜ் முடிச்சு சித்ரா கிட்ட நான் போன்ல பேசுறேன், எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க. மார்ச்சூரில் நிற்கும் போது இப்பயும் சொல்றேன், அது பார்த்தப்ப எனக்கு அழுவதான் வந்து. நிறைய டிவி ஆர்டிஸ்டோட நிலைமையே இப்படி ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வரவே கூடாது. சாய் சக்திக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சாய் சக்தி குழந்தை இருக்கு. என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்ன, ஏன் பிரச்சனை என்ன, ஏன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஃபிலிமி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாட் வித் செலிபிரிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் சாய் சக்தி. இவரை நம்ம நிறைய ரியாலிட்டி ஷோஸ், சீரியல்ஸ், ஈவெண்ட்ஸ், ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். அவரோட அனுபவங்களை நம்ம இன்றைக்கி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சாய் சக்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ரியாலிட்டி ஷோஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க, சீரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு? நான் ஒரு 8-9 இயர்ஸ்லேருந்து டிவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஓகே, ஸோ இதுவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-7 ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கலந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ வருஷமும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து பண்ணிட்டு இருந்தனால உங்களுக்கு ரெகுலராக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது சின்ன வயசில் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இப்போது நீங்கள் இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது? அப்போது ஒரு நிறைய வருஷங்கள் இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் ஆகிருக்கீங்க, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்னவா தெரியுது? ஃபஸ்ட், என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஸ்டேஜ் ட்ராமா ஆர்டிஸ்ட், ஸோ நிறைய ட்ரூப்பில் அவர் ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக இருந்தார். மேபி அதனால தான் எனக்கு இந்த டிவி இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வரணுன்ற ஒரு ஜீன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரி நான் சூஸ் பண்ணேன். அப்போ இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான், ஆக்டிங்கு என்ன ரொம்ப கஷ்டம் தான், ஈஸியெலாம் கிடையாது. ஆக்டிங்கன்ற சொல்லும் போது நம்ம வந்து மெயினாக நமக்கு வந்து ஆக்டிங் ஸ்கில் இருக்கணும், பாடி லாங்குவேஜ் இருக்கணும், டைலாக் டெலிவரி இருக்கணும், எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும், எல்லாமே இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். ஸோ எல்லாமே கஷ்டம் தான், இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐடி பீப்புளில் இருக்க பசங்க, நிறைய பணக்காரவங்களை ஃபிலிம் டிவி இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஒரு தேவை, பாப்புலரிட்டி தேவை. நம்மலாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவங்க தொடர்ந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்மளை மாதிரி நிறைய வெஸ்டர்டைல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ நம்மள மாதிரி ஆட்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ சாய் சக்தி சீரியலில் வந்து ரியாலிட்டி ஷோஸ் நிறையா பண்ணீங்க, டான்ஸிங், குக்கிங்னு மல்டி டேலண்டட் பண்ணுறீங்க, எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி வந்துச்சு? டான்ஸிங், குக்கிங்லாம் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே சின்ன வயசுலேயே கற்றுக்க ஆரம்பிச்சு?
ஆரம்பிச்சிட்டீங்களா? சமையல் எனக்கு உண்மையை சொல்லணும்னா சமையல் நான் இப்பயும் சைபர் தான். சமையல் எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கிச்சன் சூப்பர் ஸ்டார் யாருமே மறக்கவே மாட்டாங்க. சாய் சக்திக்கு தனி ஒரு ப்ளூபஸே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு சமையல் ஷோ நல்ல ரீச், டான்ஸ் ஷோஸ் நல்ல ரீச். இப்போ வரைக்குமே எனக்கு சமையல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது, ஒரு அளவுக்கு தான் தெரியும் எனக்கு. ஸோ டான்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஜோடி நம்பர் ஒன் விஜய் டிவியில் பண்ணும்போது எனக்கு டான்ஸ் தெரியாது. இப்போ நான் ஓரளவுக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டேன், என்ன நான் தயார்படுத்திக்கிட்டேன் டான்ஸை வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம பண்ணணுன்றது இப்போ என்னோடய ஐடியா. ஸோ அப்போலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ தான் நான் நிறைய கற்றுக்கிட்டே வரேன். டெய்லியுமே நம்ம கற்றுக்குறோம், ஆக்டிங்காக இருந்தாலுமே நம்ம டெய்லி கற்றுக்குறோம், டான்ஸாக இருந்தாலும் டெய்லி நம்ம லேர்ன் பண்ணுறோம், சமையலாக இருந்தாலும் டெய்லி கற்றுக்குறோம். ஸோ கற்றுக்கிட்டே தான் நான் வரேன். கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். கற்றுக்கிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும், இன்னும் காலங்கள் ஆகும். பட் வந்து இப்போ கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸில் உங்கள் எபிசோட்ஸ்லாம் மறக்கவே முடியாது, நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. பட் வந்து குக்கிங் அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறீங்க, அப்போ ஷோவில் குக் பண்ணுறதுலாம் எப்படி, சும்மா பண்ணுறாங்களா இல்லை? சும்மாலாம் கிடையாது. சமையல் தெரியும்னா லைக் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கான்டினென்டல் ஓரியன்டல்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சத்தியமாக. அதை வச்சு தான் மக்கள் இப்போ வரைக்குமே என்ன கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. மொத்தவங்களை நம்ம வந்து அழுக வைக்கிறது ரொம்ப ஈஸி, சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சமையல் எனக்கு தெரியும், தெரியும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தெரியும்னு சொல்கிறேன் நான். வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்தது, வீட்டில் பாட்டி சொல்லி கொடுத்தது, சில டிஷ் தெரியும், சில இன்க்ரீடியன்ஸ் தெரியும், பெருசாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு நான். ஸோ அதனால தான் அந்த ரிலேட்டிவ் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஓகே, குக் வித் கோமாளி, ஓகே, அது ஃபஸ்ட் சீசனில் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த சீசனும் வேறு லெவலில் ரீச்சாக போயிட்டுருக்கு. அந்த சீசன் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் பிக்பாஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ ஸ்டார் விஜயில், அதை விட பல மடங்கு அதிகமாக குக் வித் கோமாளிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எங்கே போனாலுமே எல்லாருமே குக் வித் கோமாளி பற்றி பேசுறது, இன்ஸ்டாவில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நான் நிறைய போகிற இடத்துல குக் வித் கோமாளி பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு எனக்கு ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குது. உண்மையாக அதுக்கு காரணம் விஜய் டிவியில் ஒரு நல்ல ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளியோட கான்செப்ட் வேற லெவல், அல்டிமேட் ரீச். ஸோ அது குக்காக இருக்கட்டும், கோமாளியாக இருக்கட்டும், டோட்டல் அந்த மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ மக்கள் ஹைலைட், மக்கள் வேற லெவலில் பார்க்குறாங்க அந்த ஷோ. ஸோ அவ்வளோ ரீச் கிடச்சது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணியிருந்தீங்க, பட் குக்கிங்கே அவ்வளோவா தெரியாதுங்கிறீங்க. அப்போ அந்த ரியாலிட்டி ஷோவில் பண்ணுறதெல்லாம் இப்படி சும்மா பண்ணுறாங்களா? தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கான்டினென்டல் ஓரியன்டலில் இப்போ வரைக்குமே எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, இப்போ யாரும் நம்மளை வந்து கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன், நான் உனக்கு சமையல் தெரியுமா அப்படின்னு, ஆ தெரியுமே. ஸோ அந்த மாதிரி இதில் தான் நான் தெரியும்னு சொன்னேன். தெரியும்னா எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது இப்போ வரைக்குமே. ஸோ வீட்டில் அம்மா சமைக்கிறது, பாட்டி சமைக்கிறது, ஸோ ஓரளவுக்கு பேசிக் எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நான் சமையல் ஷோக்கே நான் போனேன். போன அப்போ தான் அவங்க எல்லாருமே குக்காக இருந்தாங்க, என்னை கோமாடியாக துண்டாக தெரிய ஆரம்பித்தேன். அதனால தான் கிச்சன் சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ஹிட் எனக்காக ஒரு ப்ளூபர்ஸே போட்டாங்க. இப்போ வரையும் அதை நல்லா மறக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் நான் பண்ணப்போ தான் மேபி அந்த டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கலாம், குக்கு கோமாளின்னு பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து தான் எனக்கு குக் வித் கோமாளின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட், பிக் பாஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ரீச் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு குக் வித் கோமாளிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார் டீமை பொறுத்த வரைக்கும், அந்த குக் வித் கோமாளி டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த ரியாலிட்டி ஷோ நீங்கள் பண்ணாலும் சரி மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் அந்தளவுக்கு இருக்கும். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், டீம் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. தூக்கத்தை மறந்து தன்னோட ரியாலிட்டி ஷோவை மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரணுன்றது அவங்களோட ஒரு தாட்டே. ஸோ அதனால தான் அதுக்கு அதுக்கான ஒரு ஹிட்டு தான் இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புகழாக இருக்கட்டும், சிவாங்கியாக இருக்கட்டும், அஸ்வினாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அவங்களுக்குலாம் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சீசன் ஒன்றில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ சீசன் டூவில் நீங்கள் நான் பண்ணலீங்களா? ஓகே, வேறு எதனா ரிலேட்டிவ் ஷோவில் கண்டிப்பாக விஜய் டிவியில் சீக்கிரம் வருவேன் நான். ஓகே, இப்போ சீசன் ஒன்றில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, அப்போ வந்து இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்களா இந்த சீசன் வந்து இவ்வளோ தூரம், நெக்ஸ்ட் சீசன் இவ்வளோ தூரம்? சத்தியமாக நான் நினச்சு கூட பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு குக் வித் கோமாளியோட கான்செப்டே எனக்கு புரியல. கோமாளி பண்ணுறோம், குக்குன்னா என்ன கண்டென்ட்டு, கோமாளினா என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக தான் நான் லாங் பேக். நான் நடுவில் நான் கொஞ்சம் அப்ராடில் இருந்தேன், அப்ராடில் இருந்து வந்து நான் ரீஎன்ட்ரி கொடுத்த ஒரு ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி. ஸோ ரொம்ப பிளாங்காக இருந்தேன், உள்ளே போனால் எனக்கு கான்செப்டே எனக்கு புரியல, புரியாமே வெளியே வந்தேன். குக் வித் கோமாளி சீசன் டூ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரியாலிட்டினா என்ன, அந்த என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிச்சு. ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் மிங்கிள் ஆகிட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது.
ஓகே. இப்போ ரியாலிட்டி ஷோஸ்னாவே ஜென்ரலாக ஒரு இஷ்யூ இருக்குது, அங்கே வந்து ப்ரைஸ் மணி வந்து கரெக்டாக கொடுக்கறது இல்லை, இல்லை வந்து அங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஜட்ஜஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு லிமிட் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா மக்கள் சைடில் நாங்கள் கேள்விப்படுறோம். அது வந்து உள்ளே அப்படி தான் இருக்கா, இல்லை வந்து எல்லாருமே அங்கே ஒரு அழுவுறதா இருக்கட்டும், இல்லை இவங்க அங்கே சொல்லி கொடுக்குறாங்க இவங்க அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கேட்குறோம், அந்த மாதிரி தான் இருக்கா? நான் சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், உங்களை நான் அடித்தா அழுவீங்களா அழுவ மாட்டீங்களா? கண்டிப்பாக அழுவோம்ல. சரி, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கசப்பு, ஒரு நெகட்டிவ், எல்லாருக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அது மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லோரும் சரி, எவ்வளோ ஹியூமன் பீங், கரெக்டுங்களா? எல்லாருக்கும் அது இருக்குது, எல்லாமே ரியாலிட்டி தான், அதெல்லாம் ஸ்கிரிப்டே கிடையாது. ஓகே, ஜட்ஜஸ் கொடுக்குற கமெண்ட்ஸு உண்மை. நம்ம வந்து நான் ஜோடி நம்பர் 1 நான் கூட தான் பண்ணேன் விஜய் டிவியில், அப்போ நான் கூட தான் அழுத்தேன், அதை எப்படி போய் ஆக முடியும்? அந்த நேரத்தில் என்னுடைய எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸ் உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், எல்லாமே ரியாலிட்டி தாங்க, அதெல்லாம் ஃபேக்கே கிடையாது. ஓகே, பட் ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா வெளியில் வந்து மக்கள் இது மாதிரி சொல்கிறது? நான் இது வரையும் பார்க்கல, மக்கள் எப்படி சொல்ல, நடிக்கிறதுக்கு ஒன்றும் சான்ஸ் இல்லையே, நாங்கள் டிவி சீரியலில் நல்லாவே நடிக்கிறோமே நாங்கள். ஓகே, அதில் போய் தனியாக சீரியலில் வந்து ஃபிக்ஷனில் வந்து நடிக்கிறோம், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இன்வால்மெண்ட் ஆகணும், கரெக்டுங்களா? ஒரு ஹிஸ்டாரிக்கலில் நம்ம பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நம்ம அதை ஆக்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஒரு ஒரு நெகட்டிவ் ரூலாக இருக்கட்டும், எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே நம்ம எல்லாரும் வெஸ்ட் ஆர்டிஸ்ட் நம்பர், ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிப்போம். ரியாலிட்டி ஷோன்றது என்ன, அதை மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், ரியாலிட்டியில் உண்மையான ஒரு விஷயங்களை எடுத்து வெளியே காமிக்கிறாங்க. இது எதுக்குன்னு ஆக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ண வேண்டியதே இல்லையாங்க, உண்மையான சம்பவத்தை காமிக்கிறதுக்கு பேர் தான் ரியாலிட்டி. ஸோ வந்து அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது ஃபேக்லாம் கிடையாது, எல்லாமே உண்மை தான். அழுகிறது, ஆக்ட் பண்ணுறது, எல்லோரும் மிஸ் பண்ணும்போது ஒரு ஃபீலிங், எல்லாமே உண்மை தான், அதுலேயே போய். ஓகே, இப்போ ஜோடி நம்பர் 1 பண்ணியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஜோடி நம்பர் 1 பண்ணும்போது எனக்கு ஐ திங்க் என்னோட ஏஜ் 20 நினைக்கிறேன், அப்போ நான் பண்ணும்போது 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஜோடி நம்பர் 1 பண்ணேன், ரொம்ப சின்ன பையன், நான் விஜய் டிவியில் பண்ண எல்லா ரியாலிட்டி ஷோலையும் ரொம்ப துரு துருன்னு இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன், இப்போ வரையுமே நான் இன்னசென்ட் தான், அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தேன் நான், நல்லா போச்சு ஷோ. அப்போ ராதா மாஸ்டர், அப்புறம் வந்து ராதா மேம் இருந்தாங்க, கலன் மாஸ்டர் இருந்தாங்க, அண்ட் டிடி ஆங்கர் யூஸ் பண்ணாங்க, நல்லா சூப்பராக ஜாலியாக போச்சு ஷோ. இப்போ உங்கள் பேருக்கும் உங்களுக்கு உண்மை கூட அதில் நிறையா வந்து அதை வச்சு நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடச்சிச்சு, அந்த ப்ரோக்ராம்க்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் கிடச்சிச்சு, ரெண்டு பேருக்குள்ள வந்து கரெக்டாக செட் ஆகலை அந்த மாதிரி சம்திங் வந்து, அதுவே மிகப்பெரிய ரீச் கொடுத்துச்சு ப்ரோக்ராம்க்கு, அந்த விஷயங்கள். இல்லை, ஜூலி வந்து சீனியர் ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்க உண்மையாகவே என்னை விட நல்ல டான்ஸர், நான் உண்மையாகவே சொல்வேன்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய ரியாலிட்டி ஷோஸ், ஐ மீன் நிறைய அவங்க ஈவெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டான்ஸ் ஷோஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் எனக்கு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல, சின்ன பையனாக இருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு எனக்கு குழந்தைத்தரமாக நான் நடந்துக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன், ஜூலி மேலே எதுவும் மிஸ்டேக் கிடையாது, அப்போ நான் குழந்தையாக இருந்தனால என் மேலே தான் நிறைய மிஸ்டேக் இருந்திருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும், கிளாஷ் வரும், ஸோ மக்கள்லாம் அதை பார்ப்பாங்க, எனக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் இருந்தது. உங்களுக்கு வந்து ரொம்ப எல்டரான ஒரு சீனியரான பேர் கொடுத்தனால உங்களால் கரெக்டாக பண்ண முடியலங்கிற மாதிரி நீங்கள் எல்டர்னு சொல்ல வரல, சி அவங்க அளவுக்கு நான் டான்ஸ் ஆடணும்னான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆடவே இல்லை தான், ஓரளவுக்கு தான் ஆடிப்பேன், ஏன்னா நான் இப்போ ஒரு 3 சீரியல் கவர் பண்ணிட்டு இருந்தேன், ஜெயா டிவியில் ஒன்று, ராஜ் டிவியில் ஒன்று, சன் டிவியில் ஒன்று, ஸோ இந்த 3 சீரியல் என்ன ஆக்ட் பண்ணணும், அதுக்கு நடுவில் நான் ரிஹர்சல் போகணும்னா கஷ்டமாக இருந்துச்சு அப்போ எனக்கு. ஸோ இப்போ மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம ஒரே ஒரு ரியாலிட்டி ஷோவை கான்சென்ட் பண்ணி அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் அதில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் கொடுத்து பண்ண முடியல, அதான் ஒரு ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரியாலிட்டி ஷோஸ்க்கும் சீரியல்ஸ்க்குமே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இப்போ இது பண்ணால் அது பண்ண முடியல, இல்லை இந்த சேனலில் இருந்தால் அந்த சேனல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது ஜென்ரலாக எல்லாராலையும் பேச முடியாது, ஏன்னா நமக்கு அந்த ஆஃபர்ஸ் கிடச்சிட்டே இருக்கணும்போது நீங்கள் அது எப்போவுமே உங்களோட ஓப்பன் மைண்டை நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்வீங்களோ அந்த மாதிரி சேனல்ஸ்க்குள்ளே இருக்க விஷயங்களையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு, உண்மையாகவே அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா? சேனல் ப்ராப்ளம் நான் அப்பயே அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், அந்த ப்ராப்ளம் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய இன்டர்வியூஸில் நான் பேசி முடிச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் அப்பயே நான் புள்ளி ஸ்டாப் வச்சுட்டேன், நான் இப்போ இந்த இன்டர்வியூவில் கூட எனக்கு சேனல் பற்றி பேசுகிற ஐடியாவே எனக்கு கிடையாது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ எனக்கு எல்லா சேனலும் எனக்கு டைப்பில் தான் இருக்காங்க, நிறைய ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும், கேம் ஷோஸாக இருக்கட்டும், நிறைய சேனல் எனக்கு கால் வருது, நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நவ் கோயிங் குட். ஓகே, இப்போ பிக் பாஸ் அந்த மாதிரியான ஷோக்கு உங்களை இன்வைட் பண்ணால் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம உள்ளே போகலாமே அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும், சின்ன ஒரு பயம் ஒரு வருத்தமும் இருக்கும், உள்ள போனால் நம்மளுடைய நெகட்டிவிட்டி நெகட்டிவ் ஷேடோ கிடைச்சிருக்கும், பயம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்லேயே இருக்கும், அப்போ நம்மளோட நெகட்டிவ், ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரலாம் உள்ள போகிறாங்க, பட் அவங்களோட நேமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதுதான் எனக்கு ஒரு பயம் இருந்துட்டுன்னா, சாய் சக்தி எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எமோஷனல் அப்படி தான் பார்த்தாங்க, இப்படி பார்த்த மக்கள்
ரசித்து என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என்னை நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட நேம் ஸ்பாயில் ஆடுன்ற ஒரு பயம் எனக்கு போரே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, பண்ணா நம்மளோட ஏதாவது நெகட்டிவ் ஷேட் தெரியும், கடைசி நெகட்டிவாக நம்ம மாத்மா அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருப்போம், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியாது. மேபி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சுன்னா அப்போ நான் யோசிப்பேன் என்ன பண்ணலான்றது. பட் இப்போ ஷோராக என்னால் சொல்ல முடியாது உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு. இப்போ நாங்கள் ஜென்ரலாக இன்டர்வியூஸில் வெளியில் ஒரு ரியாலிட்டி ஷோஸில் பார்க்குறதுக்கு சாய் சக்தி ஒரு இன்னசென்ட் ஸ்ட்ரைட்டாக மனசில் என்ன பண்ணுறதோ அதை சொல்லுவார். பேசிட்டு ரியல் லைஃப்லையும் அப்படி தானா சாய் சக்தி? ரியல் லைஃப்லையும் அப்படி தானா? நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. சாய் சக்தினா டிப்ரெஷன் இருந்தேன், சாய் சக்தினா சொசைட்டியில் இருந்தேன், சாய் சக்தி சேனலோட ப்ராப்ளம் வெளியே கொண்டு வந்தேன். ஸோ அதனால் நான் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். நான் யாருக்காகவும் மறைக்கவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். எங்கே இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் உண்மையே நேருக்கு நேராக பேசிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு முதுகுல குத்துறதுன்னா என்னென்னு எனக்கு தெரியாது, இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ கோகுலை பற்றி நான் பேசணும்னா நேராக பேசிட்டு போயிட்டே இருப்பேன். கோகுலை பற்றி நான் பின்னாடி பேச மாட்டேன். நிறைய பேர் என்னை பற்றி பின்னாடி பேசுவாங்க, நான் அதை பற்றிலாம் கேர் பண்ணவே மாட்டேன். ஸோ அதுக்கான இடம் நான் கொடுக்கவே மாட்டேன். யார் வேணால் என்னை வந்து பின்னாடி என்னை பற்றி என்ன வேணால் பேசலாம். I don't care. Okay. I know what I'm doing. நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியும். நான் கரெக்டான பாதையில கரெக்டா போயிட்டு இருக்கேன். இப்போ சாய் சக்தி நீங்களே சொன்னீங்க, டிப்ரஷன்ல இருந்திருக்கீங்க, சூசைட் இதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க. I got a divorce. இப்போ இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஆக்சுவலி வந்து சூசைட்லேருந்து இப்போ எவ்வளோ பேர் இறக்குறாங்கன்னே நம்ம கேள்விப்படுறோம், இண்டஸ்ட்ரியிலன்னு இல்லை வெளியிலையும் கேள்விப்படுறோம். அப்படிங்கும்போது நீங்கள் அதுலேருந்து ஓவர் கம் ஆகி வெளியில் வந்து ஒருத்தர் நாங்கள் உட்காந்து பேசுகிறோன்னா அது உண்மையாக பெரிய விஷயம். அது கடவுளுடைய ஆசீர்வாதம்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். நான் இப்போறையும் அப்படி தான், நான் சர்ச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், தர்காவுக்கு போவேன், எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு எம்மதமும் சம்மதம், எல்லா கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் எனக்கு மறு உயிர், அதுவே எனக்கு ஒரு பிச்சை கொடுத்து தான் கடவுள் என் உயிரோடு இங்கே வச்சிருக்காரு. ஸோ அதனால் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும், ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட் மட்டும் தான் என் மைண்டில் இருக்கு. ஸோ ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து எதனால் அவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்க? அந்த சேனல் இஷ்யூஸ் ஆஃபர்ஸ் கிடைக்கல அந்த மாதிரி விஷயங்கள்னால மட்டுமே அவ்வளோ தூரம் ஒரு டிசிஷன் எடுக்க? எனக்கு அப்போ இன்கம் வைஸ் எனக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு, கமிட்மெண்ட் நிறைய இருந்துச்சு. ஃபேமிலி நான் தான் டேக் ஓவர் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸோ குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருந்தாங்க, நிறைய கமிட்மெண்ட்டில் நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஸோ கமிட்மெண்ட் வந்து நிறைய ஆக ஆக எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். இன்கம் வைஸ் இல்லை, சேனல் வைஸில் எனக்கு ஒர்க் இல்லை, சீரியல்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் அந்த இடத்துக்கு நான் போனேன். அதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு கெத்தாக நிமிர்ந்து நிற்கிறேன்னா அது பெரிய விஷயம். என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் உண்மையாகவே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து எல்லாரும் எனக்கு அதுதான் எனக்கு லைஃப்பில் எனக்கு இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தவங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இந்த உலகத்தில் நான் இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் சாய் சக்தியோட சாய் சக்தி பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தார், இவரை பார்த்து நம்ம நாலு பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகணுன்றதான் என்னோட ட்ரீம், என்னோட ஆசை. கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கும், எல்லாருக்குமே சூசைட் தாட்ஸ் வரும், சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே பல விஷயங்கள் இருக்கும். பட் அது வந்து ஓவர் கம் ஆகி ஒருத்தர் வந்து இப்போ நம்ம முன்னாடி இருக்காரு அப்படின்னா அது உண்மையாகவே ஒரு கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். எனக்கு அது மிகப்பெரிய கிஃப்ட்டு, கடவுள் எனக்கு மறு வாழ்க்கை எனக்கு கொடுத்து. கண்டிப்பாக, இப்போ என்னோட ஒய்ஃப் கேரிங்காக இருக்காங்க 7 மந்த்து. ஸோ இதெல்லாமே கடவுளோட கிஃப்ட். ஸோ எனக்கு வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் ஆயுளோடு இருக்க ஒன்றும் நோய் நொடி இல்லாதவங்க தான் கோடீஸ்வரர். கண்டிப்பாக. ஸோ இது எனக்கு இது ரெண்டு இருந்தாலும் இந்த உலகத்தில் போதும். எனக்கு பெருசாக பங்களா வேணும், கார் வேணும், நான் அப்படி இருக்கணும் அதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. சந்தோஷமாக நிம்மதியாக கூலோ கஞ்சி குடித்தா கூட நிம்மதி வேணுங்க, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். நாங்கள் இதுக்கு பிஃபோர் 6 மந்த்ஸில் கூட பேசியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சூசைட் தாட்ஸில் இருக்கவங்க ஓவர் கம் ஆகி வர்றதுக்கு நிறைய பேர் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. சபர்ணாவை எடுத்துக்கோங்க, சாய் பிரசாந்த் எடுத்துக்கோங்க, சித்ராவை எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஒரு போல்டாக இருந்தவங்க தான், எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல சாய் பிரசாந்த் உங்க நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு க்ளோஸு. ஸோ அவர் இல்லைன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஜோடியில் நாங்கள் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணோம். சபர்ணா எனக்கு அவ்வளோ க்ளோஸு. சித்ரா எனக்கு நான் எனக்கு மேரேஜ் எனக்கு இந்த மேரேஜ் ஆகுது, மேரேஜ் முடிச்சு சித்ரா கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன். எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, சாய் சக்தி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நீ கவலைப்படாத, உன்னோட குணத்துக்கு நீ நல்லா இருப்ப. அவ்வளோ ஒரு பேசின பொண்ணு எனக்கு அந்த மார்ச்சூரில் நிற்கும் போது இப்பயே சொல்கிறேன், அது அதை பார்த்தப்ப எனக்கு அளவு தான் வந்துச்சு. அந்த டெத்தில் நான் ஒரு 2 டேஸ் அங்கே தான் ட்ராவல் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய டிவி ஆர்டிஸ்டோட நிலைமையே இப்படி ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வரவே கூடாது வாழ்க்கையில். யாருமே சூசைட்டுன்ற ஒரு இடத்துக்கு யாருமே போகக்கூடாது. இப்போ சீரியஸ் டாபிக்ஸ் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம வெளியில் வரும். இப்போ இந்த சீரியல்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஹிஸ்டாரிக்கல் சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்னசென்ட் ரோல்ஸ் கூட பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எது ஃபேவரட்? நான் இப்போ நான் ஒரு போர்ட்ஃபோலியோ எனக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நான் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறேன். ஓகே,
பிராமின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் குருவிக்கார கிட்ட பண்ணியிருக்கேன், நம்ம நம்ம ஊரில் லோக்கலாக தர லோக்கல் கிட்ட பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நர்த்தீஸ்வரர் அந்த கிட்ட பண்ணியிருக்கேன், சர்தார் கிட்ட பண்ணியிருக்கேன், டிரான்ஸெண்டர் கிட்ட பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஹாரார் கிட்ட பண்ணியிருக்கேன். ஸோ வெரைட்டியாக ஒரு போர்ட்ஃபோலியோ எனக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக நான் அதை வெளியிட போகிறேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸில் சில சேனலில் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரைட்டியாக என்னால் பண்ண முடியுன்றதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் நம்ம எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஃபுல்ஃபில்லோடு ஆக்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? அது ஹிஸ்டாரிக்கலாக இருக்கட்டும், அது நெகட்டிவ் ரோலாக இருக்கட்டும், எந்த ரோல் கொடுத்தாலும் சாய் சக்தி ஆப்டாக சூட் ஆகி பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசையே. எனக்கு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ். ஸோ எனக்கு ப்ராமிட்டிங் கொடுத்தாலே தெலுங்கு மேனேஜ் பண்ணிடுவேன். மலையாளம் ப்ராமிட்டிங்கு தேவையில்லை, என்னோடய மலையாளம் நல்லா எனக்கு ஃப்ளூயண்ட்டாக தெரியும். தமிழ் நம்ம யாசுவலாக பேசுறது, இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும், ஹிந்தி தெரியும். நான் வெரைட்டி ஸ்லாங் பேசுவேன், பிராமின் ஸ்லாங்கு, குருவிக்கார ஸ்லாங்கு, நம்ம ஊர் லோக்கல் அந்த ஒரு இது ஸ்லாங், இப்போ வெரைட்டியாக எனக்கு அந்த ஸ்லாங்ஸ் தெரியும். ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி இப்போ வரையும் என் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். சாய் சக்தி கொஞ்சம் மிமிக்ரியும் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லைப்பா. இல்லைங்களா? அது பண்ண ஒரு ரெண்டு மூணு வாய்ஸ் இப்போ இல்லை, நிறைய இன்டர்வியூல பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அந்த வாய்ஸ் இல்லைங்களா? இப்போ என்னோட வாய்ஸ் செத்து போச்சு. யார் மாதிரி பண்ணுவீங்க? அது அம்மா ராதா அவங்களோட வாய்ஸ் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் வந்து கலைஞரையா வாய்ஸ் பண்ணுவேன், அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தரோட வாய்ஸ் பண்ணுவார், மூணு பேர் வாய்ஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நிறைய சேனலில் நான் மிமிக்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, நாங்கள் அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் ஓகே பண்ணுவேன். வாய்ஸ் சரியில்லை, அதனால எங்கள் என்னோட குரல் சரியில்லை எனக்கு. இப்போ சாய் சக்திக்கு எந்த மாதிரி ரோல்ஸ்னால் இப்போ என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எது கொடுத்து எனக்கு எது கொடுத்தாலுமே நான் பண்ணுவேன். ஓகே, எனக்கு இந்த ரோல் தான் பண்ணுவேனே கிடையாது. நீங்கள் கொடுக்குற கேரக்டருக்கு நான் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆகிட்டு பக்காவாக ஆக்ட் பண்ணுவேன், அதுதான் என்னோடய டேலண்ட்டு. சூப்பர். இப்போது நீங்கள் ஒரு ஆக்டிங்கில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரிஷியேஷன் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இல்லை இவங்க நேரில் பார்த்து சொன்னாங்க. ஆமாம், எனக்கு ஹிஸ்டாரிக்கல் நான் பண்ணுறப்போ வந்து ஸ்டார்டிங் குட்டிபத்மி மேம் வந்து தனுஷ் அண்ணா டைரக்டர். ஓகே. ஸோ ஹிஸ்டாரிக்கல் சாய் சக்திக்கு சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் அவங்க எனக்கு கமிட் பண்ணுறாங்க. ஓகே. நான் நல்லா ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு குட்டிபத்மி மேம் எனக்கு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் என்னை அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அது இப்போ வரையும் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னா நமக்குள்ளே ஒரு ஹாப்பி, அது ஒரு கெத்து, ஒரு ஒரு ஆணவம் திமிரும் வராது. நம்மளோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளை புகழும் போது எனக்குள்ளே ஒரு ஹாப்பி, நம்ம இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணுன்றது தான் என்னோட தோணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். நிறைய பேர் எனக்கு ஹிஸ்டாரிக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது அந்த டீமே என்கிட்ட சொன்னாங்க, ஷர்மின்னு ஒருத்தவங்க தான் என்னோட போர்ட்ஃபோலியோ பண்ணாங்க, அவங்க ஒரு ரேண்டமாக எல்லோரும் சேர்ந்து பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு இவ்வளோ வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நம்மளோட டேலண்ட். இப்போ சாய் சக்தி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு பர்ஃபெக்டான ஆள், என்கிட்ட கொடுத்துருக்குற ஒர்க்கை நான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஆள். அது வந்து உங்கள் கூட பழகினவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இப்போ சாய் சக்திக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு ஃபன் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். உடனே வந்து அது வந்து இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணுறதா, இல்லை வந்து அது தானே அமைதா? அது இயல்பா உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஸ்டார்டிங் எனக்குள்ளே வந்து இவ்வளோ ஃபன் இருக்குது காமெடி பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே. விஜய் டிவி எப்போ நான் விஜய் டிவி உள்ள போனனோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஓகே. நாமளும் காமெடி பண்ணுவோம் போல இருக்கு, நமக்குள்ளேயே காமெடி இருக்குன்றது எனக்கு மக்கள் நிறைய பேர் ரசிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்னை பார்த்தவங்க ரசிக்கிறாங்கன்னா அதை விட எனக்கு கிஃப்ட் வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அதான் என்னுடைய கிஃப்ட் எனக்கு. வீட்டிலலாம் எப்படி சப்போர்ட் உங்கள் ஆக்டிங்க்கு? வீட்டில் எப்பவுமே என்னோடய அம்மா எனக்கு பேக் போன். சூப்பர். அம்மாவாக இருக்கட்டும், இப்போ என்னோடய ஒய்ஃப் பத்துல் ஃபாத்திமா, என் மேலே அவ்வளோ ஒரு லவ், அவ்வளோ ஒரு கேரிங், அவ்வளோ ஒரு சப்போர்ட். நான் என்ன சொன்னாலுமே ஓகேன்னுவாங்க. நான் ஷூட்டிங் இருக்குது, நீ இன்றைக்கி வர, நான் லேட்டாக ஆகும், ஓகே. நாளைக்கு வருவேன், நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன், ஓகே. எனக்கு லைஃப்பில் கிடச்ச ரெண்டு கிஃப்ட்டு, ஒன்று என்னோடய அம்மா, இன்னொன்று என்னோடய ஒய்ஃப் பத்துல் ஃபாத்திமா. இவங்க ரெண்டு பேரும் என்னோடய பேக் போன், பேக் போன் எனக்கு. அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் இன்னுமே நான் சர்வை பண்ணிட்டுருக்கேன் இண்டஸ்ட்ரியில். நான் போராடிக்கிட்டே இருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒன்று ஒரு கடலில் என்னை விட்டுட்டாங்க, நீச்சல் எனக்கு தெரியாது, நீந்திக்கிட்டே இருக்கேன், கரைக்கு போகணும் போ. கண்டிப்பாக. இப்போ சாய் சக்திக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு விஜயவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்மால் ஸ்க்ரீனில் ஒரு ஆக்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. சாய் சக்திக்கு மூவிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைங்களா? மூவி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்றத விட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நானாக ஃபிலிம் இதுவரையும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஓகே. டிவி இண்டஸ்ட்ரியில் தான் எனக்கு நிறைய கான்டாக்ட், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் டீம் நிறைய இருக்குது. ஸோ அது மூலிமா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃபிலிம் நான் ட்ரை பண்ண மாட்டேன், நிறைய படம் எனக்கு பண்ணியிருக்கேன், பண்ணாமல் இல்லை. ட்ரை பண்ணுறது ஃபிலிம் நான் கிடையாது. பட் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நான் அந்த இடத்துல பூந்து விளையாடுவேன். ஆனால்
பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் நான் ட்ரை பண்ணேன், டிவி இண்டஸ்ட்ரி நிறைய ட்ரை பண்ணுவேன், ரியாலிட்டி ஷோஸ் ட்ரை பண்ணுவேன், நிறைய ஆட்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ நானும் இது வரைக்கும் ஃபிலிம் ட்ரை பண்ணது கிடையாது. ஓகே, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் ஸ்க்ரீனில் ஸ்மால் ஸ்க்ரீனில் என்னோட ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டுருக்கு. பெருசாக சாதிக்கணுன்ற ஒரு ஐடியாலாம் இல்லை. டிவி இண்டஸ்ட்ரியில் எனக்குன்னு ஒரு நேம் கிடச்சி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் தான் என்னோடய ஆசை. எப்பவுமே பண்ணிட்டு ஆ எப்பவுமே நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். எப்படி சொல்கிறது, நம்மளுடைய உயிர் உள்ள வரைக்கும், இந்த உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் டிவி இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணும். மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிக்கணுன்றதான் என்னோடய கனவு, என்னோடய ஆசை. ஓகே, இப்போ சாய் சக்திக்கு வந்து ஒரு ட்ரீம் கொஸ்டினே வச்சுக்கலாம். இப்போ உங்களை ஒரு பெரிய டைரக்டர் ஹீரோவாக புக் பண்ணுறாங்க, இந்த ஹீரோயின் நீங்கள் எந்த ஹீரோயினாக சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையவே அமையாது. ஒரு ட்ரீம் கொஸ்டினே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். நடக்காது. அப்படி ஒன்று நடந்துருச்சு, மிராக்கள் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஹீரோயினை போட்டுக்கோங்க? எனக்கு பேரா ரொம்ப பிடிக்கும் நயன்தாரா. ஐ ட்ரீம். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களை பிடிக்கும், எனக்கு நயன்தாராவை. ஸோ அப்படி ஒரு ட்ரீமில் நடந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் கூட நயன்தாரா எனக்கு பேரா தான் ரொம்ப ஹாப்பியாக. உங்கள் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ ஆகட்டும் நாங்கள் விஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக. இப்போது சாய் சக்தி வந்து நம்ம ஆங்கர், அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பேசி, ஆக்டர், மாடல், டான்சர், மாடல், டான்சர், எல்லா இதுலேயும் எல்லா ஏரியாலையும் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க சாய் சக்தி. சாய் சக்தியோட ஒரு சீரியஸான நோட் எது? இந்த விஷயம் அதுதான் சொல்கிறேன், எனக்கு பிக் பாஸ் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ கிடச்சிச்சின்னா மக்கள் என்னோட ரியாலிட்டியை, ஒரிஜினாலிட்டியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம நிறைய நாட்கள், நிறைய ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், குறிப்பிட்ட ஆட்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால. அப்போ நம்மளுடைய இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்போ மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸான கேரக்டரா இல்லை சாய் சக்தி வந்து காமெடியா அப்படின்றது போக போக தெரிஞ்சுப்பாங்க. சாய் சக்திக்கு கோபம் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன் வராமல் இருக்கும்? 100% கோபம் வரும். எப்படி கோபம் வராமல் இருக்கும்? கண்டிப்பாக. நம்ம எல்லோரும் ஹியூமன் தானே, நம்ம எல்லாருக்குமே வந்து கோபம் வருமே. அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுவோம். எந்தெந்த விஷயங்களுக்கு கோபப்படுவீங்க? எந்த விஷயத்துக்கு கோபப்படுவேன்றதை விட எனக்கு தெரியல எப்படி கோபப்படும், எந்த விஷயத்துக்கு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கோபம் வரும். இப்போ வரும், எப்படி வரும் சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும், வந்துடும். ஆமாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு போய் சொன்னால் கோவம் வரும், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, முதுகில் குத்துனா கோவம் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது முதுகில் குத்துனா கண்டிப்பாக கோவம் வராமல் இருக்காது. உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், அவங்களுக்கும் வரும், எல்லாருக்குமே அது வரும். போய் சொன்னால் கோவம் வரும், ஏமாத்தினா கோவம் வரும், நம்பிக்கை துரோகம் பண்ணால் கோவம் வரும், கூட இருந்து குளிப்பறிச்சா கோவம் வரும், உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஃபேக்காக கூட ஆக்ட் பண்ணி நடு தெருவில் விட்டால் கோவம் வரும். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை ஏமாற்றுவாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட செல்ஃபிஷாக இருந்து அவங்களோட சுயநலத்துக்காக நம்மக்கிட்ட பழகுவாங்க. ஸோ அப்போ கோவம் வரும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரியும் போது நம்ம கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளேயே ஒரு முகத்தை நம்ம காமிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக அமைஞ்சிடும். கோவம் வரும். சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் கோவம் வரும் இல்லை, உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும் இல்லை, அதுதான் கண்டிப்பாக வரும். நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வந்து இப்போ கோகுல நான் பழகிறேன் அப்படின்னா கோகுலோட ஹிஸ்ட்ரியோ கோகுலோடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சு நான் பழகிறேன்னா அது சுயநலம். நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட பழகிறேன். உங்களுடைய உண்மையான அன்பை நான் தெரிஞ்சிக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட பழகி பாருங்கள், உண்மையான அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்த்து பழகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவங்கள விட்டு விலகிடுவோம். இதுதான் இந்த உலகம். அதனால் நம்ம கோபம் வரும் இல்லை, கண்டிப்பாக இதுதான். இப்போ சாய் சக்தி வந்து இப்போ நியூவா வந்து இப்போ ஒரு அப்கமர் வராங்க, உங்ககிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கும் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? புதுசாக ஒருத்தர் கேரியருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் யார் வேணா ஃபிலிம் டிவி இண்டஸ்ட்ரிக்கு வரலாம், திறமை இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன், நம்பிக்கை இருந்தால் வரலாம். நிறைய பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா படிப்பை வந்து ஃபஸ்ட்டு வைங்க. நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்து கடந்து வந்த பாதைகள் வேறு. இப்போ இருக்கிற காலங்கள் சூழலில் என்ன பார்த்தீங்கன்னா படிப்பு தான் ரொம்ப 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 முக்கியம். படிப்பு நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் வேணால் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க. சப்போஸ் இந்த இண்டஸ்ட்ரி செட் ஆகலைன்ற ஒரு ஒரு பட்சம் வரும்போது உங்களை படிப்பு உங்கள் வாழ்க்கைக்கு உதவி பண்ணும். இல்லை வச்சுக்கோங்களேன், லைஃப் இன்பேலன்ஸ்ட் ஆகிடும். இங்கே எப்படி போகிறதான்னு தெரியும், எப்படி போகிறதான்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களால் ஜெயிக்க முடியும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு வாங்க. நான்லாம் எனக்கு ஆங்கரிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்போ ஒரு ஒரு நிறைய பேர் எனக்கு உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு மத்தியில் அதை உடச்சிட்டு நிறைய ஷோ நான் ஆங்கரை பண்ணேன். ஸோ நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். யாருக்காகவும் இந்த லைஃப்பை வாழக்கூடாது, எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்தேன். நான் வந்து உங்ககிட்ட நல்லவனாக இருக்கணும், மொத்தவங்ககிட்ட நல்லவனாக இருக்கணும்னு அடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நான் என் மனசாட்சிக்கு உண்மையாக எனக்கு நான் நேர்மையை நடந்தாலும் எனக்கு போதும். எனக்கு ஆக்ட் பண்ணணுன்ற அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது. கரெக்டாக நான் எதுக்கு ஆக்ட் பண்ணணும்? பின்னாடி பேசுகிறோம், பேசிக்கிட்டே தான் இருப்பான்.
அவன் பின்னாடி பேசுறான் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம நிற்கிறோம் கரெக்டா பேசுறவங்கன்னா பின்னாடி தானே இருப்பாங்க நம்ம யாருக்காகவும் வருத்தப்படக்கூட கவலைப்படவே கூடாது லைஃப்ன்னும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் நிறைய பேர் கேட்பாங்க சாய் சக்திக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு சாய் சக்தி குழந்தை இருக்குது என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்ன ஏன் பிரச்சனை என்ன ஏன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ண முடியும் கேமரா முன்னாடி நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ண முடியாது என்னோட பர்சனலுக்குள்ளே யாருமே வராதிங்கன்ற கரெக்டாக இதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் யாருமே என்னோட பர்சனலுக்குள்ளே வராதிங்க கமெண்ட்ஸ் போடுறவரை நான் ஒன்று சொல்லுவேன் நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க நான் நிறைய இன்டர்வியூ பண்ணுறேன் இல்லை கமெண்ட்ஸ் நிறைய போடுவாங்க நான் இப்போ வரைக்குமே கமெண்ட்ஸ் படிக்கவே மாட்டேன் நான் ஏன் படிக்கணும் உங்களுக்கு வேலை இல்லை வெட்டி இல்லை சும்மா எவனையே ஒருத்தவனை கமெண்ட்ஸ் போட்டு கிளிக்கிறது திட்டுறது வேஸ்ட் ஆஃப் டைம் நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணவே மாட்டேன் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன் இப்போ சாய் சக்தி வந்து அவரோட வீட்டில் எந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு ப்ராஜெக்ட் நடக்க பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து எப்போவுமே வந்து உங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி கனெக்டிவிட்டியில் உங்களோட சோஷியல் மீடியா மூலமாக தெரிவிச்சுட்டே தான் இருப்பீங்க எப்படி நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை நிறைய பேர் ரொம்ப நல்ல உள்ளங்கள் நல்ல குணம் உள்ளவங்க நல்ல மனிதர்கள் இப்பயும் இருக்காங்க நமக்கு நிறைய பேர் ஆறுதலாக இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் என்னோட கெரியரில் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் ஒருத்தவர் மட்டும் எனக்கு வாழ்க்கையில் இப்போ வரையும் துணையாக இருந்து நிறைய உதவி பண்ணியிருக்காரு நான் அவரை மறக்கவே மாட்டேன் காமேஷ் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்கார் எனக்கு ஒரு 7 வருஷமாக எனக்கு அவர் பழக்கம் என்னோடய கஷ்டமாக இருக்கட்டும் என்னோடய சந்தோஷமாக இருக்கட்டும் என்னுடைய கவலைகளாக இருக்கட்டும் எல்லாமே நான் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் இப்போ வரையும் எனக்கு பேக் போனாக இருந்து எனக்கு உதவி பண்ணி நிறைய விஷயம் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லாம் பின்னாடி ஒரு நண்பராக ஒரு அண்ணன் இருக்கார் காமேஷ் அண்ணன் அவர் இல்லைன்னா நான் இல்லவே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணுவார் சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு ஆறுதலாக இருப்பார் நிறைய விஷயங்கள் என்னோடய டேவிஸ் ஆகிறப்பெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய கடந்து வந்த பாதைகள்னால் எனக்கு ஒருத்தரையாக ஒரு நண்பராக எனக்கு இருந்திருக்கார் அவர் மாதிரி ஆட்களை நான் மறக்கவே முடியாது லைஃப்பில் கண்டிப்பாக சாய் சக்தி உங்களோட ஒரு வேலிடான ஒரு டைம் வந்து எங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க ரொம்ப நன்றி எங்கள் ஃபிலிமி ஃபாக்ஸ் சார்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் கிடைக்கணும் நிறைய விஷயங்கள் நிறைய சீரியல்ஸ் நிறைய நீங்கள் ஆசைப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் பிக் பாஸில் வரணும் 9th கூட பேரா பண்ணணும் இப்படின்னு எல்லாமே நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கோகுல் நைஸ் டு மீட் யூ ஃபிலிமி ஃபாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சைடில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஷேர் பண்ணுங்கள்